ஓம் ஞான முத்தீஸ்வர சமேத முத்தாரமனை போட்டு அனைவருக்கும் வணக்கம். அனுபவம் மற்றும் நல்வாழ்க்கு ஜோதிடர் செந்தில்குமார் முத்தாரமான் பேசுகிறேன். இந்த பதிவில் வந்து 12 ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு சரிங்களா, சனி திசை நடக்கும் காலங்கள்லையும் சரி, ஏழரைச்சனி அஷ்டமச்சனி சரிங்களா, இது போன்ற நாட்கள்லையும் சரி, நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு எளிமையான பரிகாரம் என்ன அப்படிங்கிறத வந்து தெளிவாக எளிமையாக பொறுமையாக சொல்கிறேன். நண்பர்கள் வந்து வீடியோவை முழுமையாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், தொடர்ச்சியாக பாருங்கள். நிறைய நண்பர்கள் வந்து வீடியோ பார்க்குறீங்க, ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நிறைய நண்பர்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, அதுவும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம்தான். எனக்கு வந்து என்னுடைய சேனலை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படின்னு வருத்தமே பட மாட்டேன். பார்க்குற அன்பர்களுக்கு நான் சொல்கிற விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, தொடர்ச்சியாக அந்த பரிகாரங்கள் செஞ்சுட்டு வாங்க, உங்கள் வாழ்க்கையில் நிறைய நல்ல விஷயம் நடக்கும். அந்த நல்ல விஷயம் நடக்கிறதுக்கு நான் ஒரு காரணமாக இருக்கணும், தூண்டுகோலாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். என் தாயின் முத்தாரம்மன் அருளோடு துணையோடு சரிங்களா. சரி, இப்போ வந்து ஒருத்தருக்கு வந்து ஒரு குடும்பத்தில் வந்து ஏலச்சனி கஷ்டத்தை போட்டு புரட்டி எடுத்துறோம். அது உங்கள் ராசி எங்கள் ராசி யோக ராசிலாம் கணக்கு கிடையாது, அவங்க எங்கே இருந்தாலும் அடி அடி தான் சரிங்களா. அதே சமயத்தில் அஷ்டமச்சனி உறவுகளை எல்லாத்தையும் பிரித்து சின்ன பணமாக்குறது அஷ்டமச்சனி, தொழிலில் நஷ்டத்தை ஏற்படுத்துறது அஷ்டமச்சனி, இந்த மாதிரி நடக்கும் காலங்களையும் சரி. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தருக்கு வந்து சனி திசை நடக்கும் காலங்களில், சனி திசை வந்து இந்த ஏழச்சனி 7.5 வருஷத்தில் போயிடுது, அஷ்டமச்சனி 2.5 வருஷத்தில் போயிடும். ஆனால் இந்த சனி திசை, சனி மகா திசைன்னு சொல்கிறோம்ல, இந்த சனி மகா திசை வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 19 வருஷம், இது வந்து உங்கள் ராசிக்கு வந்து சனி பகவான் வந்து யோகமான நிலையில் இருந்தால், யோகமான நிலையில் இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சனி பகவான் கிடைக்கக்கூடிய அந்த ஆதிபத்தியம் ரீதியான விஷயங்கள் வந்து உங்களுக்கு வந்து சிறப்பாக அழகாக கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அதில் எந்த கஷ்டமும் கிடையாது, எந்த நஷ்டமும் கிடையாது. இதிலே வந்து ராசிக்கும் லக்னமும் ஒன்றா வந்து சனி பகவான் யோகமாக இருக்கும் அன்றவர்களுக்கு தான் யோகம். ராசிக்கும் லக்னம் வந்து வேற வேற வந்து சனி பகவான் ராசிக்கு யோகாதிபதியாக இருந்து லக்னத்துக்கு பாதகாதிபதியாக இருந்து அல்லது லக்னத்துக்கு வந்து யோகாதிபதியாக இருந்து ராசிக்கு பாதகாதிபதியாக இருந்தாலும் தொல்லை தான். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சனி பகவான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நம்மளுக்கு வந்து எப்படி அதை புரிஞ்சுக்கலாம்னு கேட்டிங்கன்னா, சனி அப்படிங்கிறவர் வந்து உங்களுக்கு வந்து வாழ்க்கையில் வந்து சுற்றி இருக்கிற உறவுகளையும் எப்படி தொழில் பண்ணணும், ஏற்ற கடன் வாங்கணும், ஏற்ற வாங்கக்கூடாது, எதை எப்படி செய்யணும்னு சொல்லி கற்றுக் கொடுத்து அவங்கள பக்குவப்படுத்துகிறத வந்து சனி பகவானை மிஞ்சின கிரகம் யாருமே கிடையாது. ஏன்னா அவர் தான் வந்து பதவமாக உடம்புல எண்ணெயை தடவி வலுவாக தடவி வச்சு அடித்து சொல்லி கொடுக்குறதுல வந்து மிக மிக அருமையான கிரகம் சனி பகவான் தான். அடிப்பட்டவங்களை கேட்டால் சொல்லுவாங்க. இதே சனி பகவான் வந்து சிம்ம ராசி சிம்ம லக்கணம், கடகராசி கடகலக்கணம், இந்த மாதிரி அமைப்பெல்லாம் உள்ளே வந்துட்டுன்னா, ஏழச்சனி அஷ்டமச்சனி இந்த மாதிரி காலங்கள்லாம் வந்துட்டு அப்படின்னாச்சுன்னா அடி கொஞ்சம் வலுவாகவே இருக்கும். ஏன்னா இது வந்து இருள் கிரகம், அது வந்து ஒளி கிரகம், இந்த இரண்டும் சம்மந்தப்படும் போது சிக்கல் தான். அதே சனி பகவான் வந்து உங்களுக்கு வந்து 6-8 பாதகம் மாரகம் சம்பந்தப்பட்டு இருந்தார்னா சொன்னால், தசாபதி நடக்கும் காலங்கள் வந்து ஏண்டா பிறந்தோம் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு பிரச்சனை இருக்கும். அதே சனி பகவான் உங்களுக்கு வந்து யோகமாக இருக்கிறார், 4, 5, 9, 10 இல்லை இந்த மாதிரி ஒரு யோக நிலையில் இருந்து இந்த மாதிரி ஒரு சிறப்பான அமைப்பில் இருக்கிறார் அப்படின்னா சொன்னால், கண்டிப்பாக வந்து தொல்லைகள் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் குறைவாக இருக்கும். ஆனாலும் கஷ்டங்கள் அப்படிங்கிறது இருந்து கொண்டே இருக்கும். நல்ல சனி திசை நடக்கும் காலங்களில் வந்து அப்படியே குறுக்க வந்து ஏழச்சனி அஷ்டமச்சனி உள்ளே வந்துட்டு அப்படின்னாச்சுன்னா கட்டங்கட்டி அடி விழும். ஏன்னா உங்களுடைய ராசி உங்கள் லக்னம் எல்லாமே சனி பகவான் கண்ட்ரோலுக்குள்ளே 10 மாதம் வந்துடுறீங்க. 10வதுக்கு வந்து கோட்சியார ரீதியில் வந்து சனி பகவான் வந்து கர்மாவின் அடிப்படையில் வந்து 7.5 அஷ்டமச்சனியாக உள்ளே வந்தார் அப்படின்னாச்சுன்னா அங்கேயும் ஆட்டி இங்கேயும் ஆட்டி இங்கேயும் ஆட்டி எங்கே திரும்பினாலும் அடி தான். அப்போ இது போல் இருக்கிற அன்பர்களுக்கு வந்து கஷ்டத்திலிருந்து விடுபட்டு வெளியே வரணும், ஒரு நல்ல விஷயம் நம்மளுக்கு நடக்கணும், நம்ம வந்து அந்த திசை வந்து நம்மளுக்கு வந்து கஷ்டத்தை கொடுக்காட்டாலும் பரவாயில்ல, நல்லதை கொடுக்காட்டாலும் பரவாயில்ல, அப்படியே நியூட்ரலாக கடந்து போகிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணலான்னு கேட்டிங்க அப்படின்னாச்சுன்னா, சிம்பிளாக 2-3 பரிகாரம் சொல்கிறேன், நிறைய பரிகாரம் சொல்லலை சிம்பிளாக சொல்கிறேன். அந்த பரிகாரத்தை செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் வந்து ஏகப்பட்ட நல்ல விஷயம் நடக்கும். இந்த சனி பகவான் என்று சொல்லக்கூடிய அவரால் வந்து நிறைய உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் கிடைக்கும். ஏன்னா சனி பகவான் ஒரு 7 வருஷமாக உங்கள்கிட்ட உள்ளே வந்துட்டு வெளியே போயிட்டாருனாலே அவர் வந்து பக்குவப்பட்டுருவார். புளிச்சு போன மாவாக நம்ம இருந்திருப்போம், கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பிறந்ததுலேருந்து ஒரு 30 வருஷத்துக்கு ஒரு புளிச்சு போன மாவு மாதிரி எதை தொட்டாலும் நம்மளுக்கு நம்ம வந்து யாருக்கும் பயன்படாமையும் நம்ம யாருக்கு பயன்பட்டாலும் அவங்க நம்ம திருப்பி எதாவது பயன்படுத்த முடியாத அளவுக்கு நம்மளை வந்து பக்குவப்படுத்தாமல் வச்சுருப்பாங்க. ஆனால் அந்த 7.5 வருஷம் உள்ளே வந்தார்னா இந்த புளிச்சு போன மாவுன்னு சொல்கிறோம்ல, நம்மளுக்கு அவர் ஈஸ்ட் போடணுமா, உப்பு போடணுமா, என்ன போடணும், அதை வந்து ஒரு கலக்கு கலக்கி அதை தோசையாகவோ அல்லது அந்த மாவுக்கு தகுந்த போல் உங்களை வந்து மாற்றி அழகாக ஒரு பதார்த்தமாக மாற்றி கொடுத்துட்டு போவார் பாருங்கள், அதான் சனி பகவான். உலகத்தில் வந்து அப்பா சொல்லி கேட்க மாட்டோம், அம்மா சொல்லி கேட்க மாட்டோம், அண்ணன் தம்பி சொல்லி கேட்க மாட்டோம், சொந்த பந்தம் சொல்லி கேட்க மாட்டோம், உற்றார் உறவுகள் நண்பர்கள் யார் சொன்னாலும் கேட்க மாட்டோம். யார் சொன்னாலும் கேட்காத உங்களை வந்து அவர் வந்து உட்காந்து ஒரு 7.5 வருஷம் அல்லது அஷ்டமச்சின்னா 2.5 வருஷம் உட்காந்து அப்படியே எண்ணெயை உடம்புல தடவி அடித்து 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 சொல்லிட்டு போவார் பாருங்கள்,
ஆயிருக்கும் மறக்க மாட்டோம். அந்த அளவுக்கு அந்த பாடம் வந்து ரொம்ப நிலையா இருக்கும். ஆனா அவர் கொடுத்துட்டு போற அந்த விஷயம் வந்து காலத்துக்கும் அழியாது. எதை எதை எப்படி செய்யணும், எதை எதை செய்யக்கூடாது, எதை தொட்டா ஜெயிக்கலாம், எதை தொடக்கூடாது, எதனால வந்து நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குது, நம்ம எதனால தோத்தோம், எதனால வந்து வாழ்க்கையில வந்து நம்ம சறுக்கணும், எதனால நஷ்டம் ஏற்பட்டுச்சு அப்படிங்கிறத தெளிவா தனித்தனியா ரகம் வாரியா பிரிச்சு சின்ன பண்ண வாங்கி அப்படியே ரகம் வாரியா பிரிச்சு போட்டு போயிடுவாரு. அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து அடுத்த 30 வருஷம் கழித்து தான் சனி சனி ஏழை சனி அஷ்டம சனி உள்ள வரும். அதுக்கு முன்னால் நம்ம அந்த சனி திசையை இதெல்லாம் வந்து எப்படி நம்ம கடத்தி கொண்டு போகணும்னா வந்துட்டு போனதுக்கப்புறம் ரொம்ப பெர்ஃபெக்டாக கரெக்டாக துல்லியமாக நூல் பிடிச்ச மாதிரி எந்தெந்த பொருளை எங்கே வைக்கணும், இதை எங்கே எடுக்கணும் அப்படிங்கிறத கரெக்டாக சொல்லி கொடுத்துட்டு போவார். ஆனால் சில பேருக்கு வந்து என்ன ஆகினாச்சுன்னா மரண அடி சொல்ல வேண்டியதே இல்லை, கண்ணீர் விட்டு அழுதாலும் விடமாட்டார் சனி பகவான். இது போல் அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு வந்து சனி திசை நடக்கும் காலங்கள்லையும் சரி, ஏழு சனி வரப்போகுது 2 மாதத்துக்குள்ளே என்ன பண்ணுறேன்னு யோசிக்கிற அன்பர்களுக்கும் சரி, சின்ன 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 சில பரிகாரங்கள் எல்லாம் இயற்கை சார்ந்த பரிகாரங்களே. நான் சொல்கிற பரிகாரம் எல்லாமே இயற்கை சார்ந்து இருக்கும், அதை வந்து நீங்கள் செய்கிறதுக்கு எளிமையாக இருக்கும். அந்த மாதிரி பரிகாரம் தான் சொல்கிறேன், செஞ்சுட்டு வாங்க. உங்களுக்கு வந்து சனி பகவானால் கண்டிப்பாக தொல்லை இருக்காது, வெற்றி நிச்சயமாக இருக்கும். இது வந்து மேஷம் முதல் மீனம் வரை 12 ராசி 12 லக்கணம். உங்கள் சனி பகவான் வந்து எங்கே வேணாலும் இருந்துட்டு போட்டு நீங்கள் இதை செஞ்சீங்கனாலே வாழ்க்கை ஜெயிச்சிடலாம். நிரந்தரமான சேவை, நிரந்தரமான வெற்றியாக இருக்கும், தற்காலிகமான வெற்றியாக இருக்காது, நிரந்தரமான ஒரு வெற்றியாக இருக்கும். எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல சனி பகவான் அப்படினாலே பனைமரம் புளியமரம் சரிங்களா, இந்த 2 மரத்தையும் தேர்ந்தெடுத்துக்கோங்க. ரோட்டோரமாக சரிங்களா, ரோட்டோரமாக நடந்து வர்றவங்களுக்கு நீங்கள் வந்து அதை வந்து ரோட்டோரமாக நடந்து வர்றவங்களுக்கு வந்து ஒரு நிழல் கொடுக்கணும் அப்படிங்கிறக்காகவும் சரிங்களா, ஒரு நிழல் கொடுக்கணும் அப்படிங்கிறக்காகவும் நீங்கள் அடுத்தவங்களுக்குடைய கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் நீங்கள் எப்போ போக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அப்போவே உங்களுக்கு வந்து உங்கள் கர்மா வந்து அடிபட்டு கொண்டு ஜெயிக்கக்கூடிய சூழ்நிலைக்கு கண்டிப்பாக சனி பகவான் உருவாக்கி கொடுத்துருவார் சரிங்களா. புளிய மரம் மரக்கன்றுகள் சரிங்களா, மறக்காமல் வருஷம் 19 மரக்கன்றுகள் நீங்கள் வாங்கி கொடுத்துக்கிட்டே இருங்க. ஏழைச்சனி நடக்குதா, ஏழைச்சனி நடக்கிற காலங்களில் வந்து 19 ஏ சனி திசையே நடக்குது, 19 எண்ணிக்கையில் வந்து புளிய மரக்கன்றுகள் வாங்கி நீங்கள் வந்து வேலியோரமாக ஏரியோரமாக ரோட்டோரமாக நீங்கள் அதை வந்து வச்சு அதை வந்து வளர்ந்து வர்றதுக்கு உண்டான சூழலை உருவாக்கணும். வச்சுட்டு வந்து வர்றது பெருசு இல்லை, அது வளர்ற வர போய் நீங்கள் தண்ணி ஊற்றுறது அதை பராமரிக்கிறது, இது போல விஷயத்தை செஞ்சாலே உங்களுக்கு வந்து சனி பகவானால் வரும் தொல்லைகள் கண்டிப்பாக ஒரு நாளும் இருக்காது, வம்சம் தழைத்தோங்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பனைமரம், பனைமரம் அப்படிங்கிற வந்து பாருங்கள் பனைமரத்துக்கு உண்டான கிரகம் யார்னா சனி பகவான் தான். பனை மரத்தில் வர உணவு எல்லாமே சனி பகவானை சேர்ந்தது, பனைமரமும் சனி பகவானை சேர்ந்தது. இதில் நம்ம எப்படி செய்யலாம், 19 பனங்கொட்டைகள் அதாவது பனை மரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பனம் காய் காய்ச்சி அந்த பனை மரத்தில் இருந்து காய் வந்து பழமாக மாறி கீழே விழுந்து கிடக்கும், அந்த பனங்காயை பனம் பழத்தை எடுத்துகிட்டு வந்து அதை வந்து தீயில சுடுங்க. தீயில சுட்டிங்க அப்படின்னா அந்த தீயில சுட்டுட்டு அந்த மேலே இருக்கிற அந்த இதை வந்து நம்ம சாப்பிடலாம், சாப்பிட்டுட்டு அந்த கொட்டையை நீங்கள் தேர்ந்தெடுத்து கொண்டு போங்க. நீ சாப்பிட்டு கொண்டு போங்க, அப்படியே அந்த கொட்டையை எடுத்துக்கொண்டு போகிறத விட அதை வந்து நீங்கள் சாப்பிட்டுட்டு அந்த கொட்டையை கொண்டு போய் உங்களுக்கு வந்து தோப்பு வயக்காடெல்லாம் நிறையா இருக்குதுன்னா வேலியோரமாக நீங்கள் அதை நட்டு வைக்கலாம். கொட்டையை கொஞ்சம் குழி தோண்டி நீங்கள் விதை போட்டிங்க அப்படின்னாச்சுன்னா அது காலப்போக்கில் முளைக்க ஆரம்பிச்சிடும், அது முளைச்சிட்டு அப்படின்னாலே நீங்கள் செய்துட்டீங்க ஒன்று. அடுத்து வந்து தோப்பு எதுவுமே இல்லை அப்படிங்கிற நண்பர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குளத்தோரமாக ஏரியோரமாக சில ஆத்தோரமாக நீர்நிலை ஓரமாக கொண்டு போய் அந்த கொட்டையை நீங்கள் முளைக்க போட்டிங்க அப்படின்னா அது முளைக்க ஆரம்பிச்சிடும், அது முளைச்சி ஆரம்பிச்சிட்டனாலே சனி பகவான் உங்களுக்கு வந்து வாழ்த்துக்களையும் உங்களுக்கு வந்து வரங்களையும் அள்ளி கொடுக்க ஆரம்பிச்சிடுவார். ஏன்னா இயற்கையை நீங்கள் எப்போ உருவாக்கணும்னு நினைக்கிறீங்களோ அப்போ நீங்கள் செய்துட்டீங்க. இயற்கையை வந்து நம்ம எப்பவும் அழிக்க நினைக்கிறோமோ அப்போ தோக்க போகிறோம்னு அர்த்தம் சரிங்களா. அது எல்லா விஷயத்திலும் சரி, அப்போது சனி திசை நடக்கும் காலங்களில் வந்து இது போல 2 மரங்களையும் வந்து நீங்கள் மறக்காமல் வந்து நீங்கள் நட்டுட்டு வந்துக்கிட்டே இருங்க, கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை ஜெயிக்கும். உங்கள் ஜாதகம் வந்து தோக்கிற அமைப்பில் இருந்தாலும் சரி, ஜாதகமே கர்ம ஜாதகமாக இருந்தாலும் சரி, ஜாதகத்திலே வந்து பார்த்தீங்கன்னா நஷ்டத்தை மட்டுமே சந்திக்கிற அமைப்பில் இருக்க அன்பர்களும் சரி, ஏழு சனி அஷ்டம சனி சனி திசை இந்த மூணும் உங்கள் வீட்டில் இருக்குதா, நீங்கள் மறக்காமல் அந்த மரக்கன்றுகளை நட்டுட்டு வந்துக்கிட்டே இருங்க சரிங்களா. புளிய மரம் பனைமரம் இதை வந்து நீங்கள் நட்டு நீங்கள் வளர்க்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னாலே பனைமரத்தோட ஆயுள் கணக்கு பண்ணி தான் உங்களுக்கு புரியும். புளிய மரம் பார்த்தீங்கன்னா எப்படி அது காய்க்க ஆரம்பிக்குதோ அந்த காலத்துலேருந்து நீங்கள் ஜெயிக்க ஆரம்பிச்சிருவீங்க சரிங்களா. பனைமரம் வந்து எப்போ வந்து அந்த பனங்கொட்டையை நீங்கள் முளைக்க போடுறீங்க அது எப்போ பீலி விட்டு வெளியே வந்து 2 இலையை வெளியே விட்டு இயற்கையை நோக்கி எட்டி பார்க்குதோ அப்போவுமே சனி பகவான் உங்கள் கர்மாவை கழித்து விட்டுட்டு உங்களுக்கு வந்து யோகத்தை கொடுப்பார். சனி கொடுக்க ஆரம்பித்தார்னா வாழ்க்கையில் வந்து எந்த ஒரு கிரகமும் தராத அளவுக்கு அருமையாக நிறைமையாக கொடுக்க ஆரம்பிச்சுவார்.
அந்த நிறைவு அப்படிங்கிறது வந்து அவர் கொடுத்தா மட்டும் தான் இருக்குமே தவிர மற்ற கிரகங்கள் கொடுக்கறது வந்து, ஏன்னா சனி பகவான் கொடுத்தாருனா மற்ற கிரகங்கள் வந்து அதை அழிக்க முடியாது. அதே மற்ற 8 கிரகங்களும் கொடுக்கற விஷயத்த சனி பகவான் வந்து ஏழை சனியாவோ அஷ்டம சனியாவோ சனி திசையாக வரும்போது கண்டிப்பாக அடிச்சு விட்டு போயிடுவார். அப்போ நம்ம சனி கொடுக்கிற பொருளை யாரும் அழிக்க முடியாது, மற்ற கிரகங்கள் கொடுக்கிற பொருட்களை கர்மாவின் அடிப்படையில் வந்து சனி பகவான் அழிக்கக்கூடிய சக்தி அவருக்கு உண்டு. அப்போ தொடர்ச்சியாக நீங்கள் இந்த பரிகாரம் செஞ்சுக்கிட்டே இருங்க, கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை ஜெயிக்கும், அதில் எந்த மாற்றமும் கிடையாது. இதெல்லாம் வந்து விளையாட்டு போல் சில பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விளையாட்டு போல் வந்து குழி தோண்டி அதை முக்கிய வைப்பாங்க, அது வந்து முளைச்சி வந்திருக்கும், அவங்க காட்டுக்குள்ளேயே வச்சுருப்பாங்க, அவங்க தோட்டத்தில் வச்சுருப்பாங்க, அதெல்லாம் பாருங்கள் அவங்க வந்து இயற்கையாக செஞ்சுருப்பாங்க. சில பேருக்கு வந்து நம்ம தூண்டி விடணும். நான் தூண்டி கொடுக்குறேன் உங்களுக்கு, வேறு ஒன்றும் வேண்டாம். பணம் கூட்ட எடுத்து 19 பணம் கூட்ட எடுக்கிறீங்க, ஒரு ஆற்று ஓரமாக வேலி ஓரமாக ஒரு குளத்து ஓரமாக நீங்கள் நீர்நிலை ஓரமாக அதை நீங்கள் முக்கிய வைக்க முடியலைன்னா அது மரமாயிரும், அவ்வளோதான். சனி பகவானை நீங்கள் வளர்த்து விடுறீங்க, அவரை நீங்கள் வளர்த்து விடும்போது அவர் உங்களை அடிப்பாரா? அடிக்க மாட்டார். ஏன் அப்படின்னா சனி பகவான் என்று சொல்லக்கூடிய அந்த அந்த பனை மரத்தையும் அந்த புளிய மரத்தையும் வந்து நீங்கள் வந்து வளர்க்க ஆரம்பிக்கிறீங்க. எந்த ஒரு பொருளை நீங்கள் வளர்க்குறீங்களோ அந்த பொருள் வந்து உங்களுக்கு கட்டுப்படும். ஒரு நாயை வளர்க்குறோன்னு வைங்களா, அந்த நாய் வந்து கடி நாயாகவே இருந்துட்டு போட்டு அல்லது வெறி நாயாகவே இருந்துட்டு போட்டு ஆனால் உங்களை கடிக்குமா? கடிக்காது, உங்களை பார்த்தா வாலாட்டும். இது இயற்கை, சரிங்களா? இது இயற்கையில் இறைவன் நம்மளுக்கு கொடுத்த விஷயம். அப்போ சனி பகவான் சம்பந்தப்பட்ட புளிய மரத்தையும் பனை மரத்தையும் நீங்கள் வளர்க்கும்போது உங்களை எப்படி சனி பகவான் அடிப்பார்? ஏன்னா அவர் வந்து நீங்கள் வளர்க்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னாலே சனி பகவானுக்கு நீங்கள் எஜமான ஆகிறீங்க, சரிங்களா? நீங்கள் வளர்க்கும் போது சனி பகவானுக்கு வந்து நீங்கள் அப்பனாக ஆகிறீங்க, தகப்பனாக ஆகிடுறீங்க, அவர் வந்து உங்கள் பிள்ளையாகிடுறாரு. பிள்ளை எப்படிங்க தாய் அடிக்கும், தகப்பன் அடிக்கும், யோசிச்சு பாருங்க, சரிங்களா? இவ்வளோதாங்க கான்செப்ட். இந்த விஷயத்தை தொடர்ச்சியாக செஞ்சுட்டு வாங்க, சனி பகவானால் உங்களுக்கு தொல்லை இருக்காது, யோகம் இருக்கும். நீங்கள் வந்து இயற்கையை வந்து நீங்கள் வளர்க்க 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 என்ன ஆகுன்னா இயற்கை சார்ந்து தான். இது இயற்கை என்று சொல்லக்கூடிய நிலம், நீர், நெருப்பு, வானம், காற்று, இது எல்லாமே தான் உங்களுக்கு வந்து ஒரு மனிதனையும் இந்த உலகத்தையும் இயக்குது. அதை வந்து நீங்கள் கரெக்டாக உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி பாருங்கள், வாழ்க்கையில் நீங்கள் ஜெயிக்கலாம். சனி திசை வந்தாலும் சரி, எந்த திசை வந்தாலும் சரி, வாழ்க்கையில் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கலாம். இதுவும் அடியேனின் அனுபவத்தில் ஒன்று. என் தாய் முத்தாரம்மன் எனக்கு உணர்த்திய விஷயங்கள், சின்ன குழந்தைகளில் வந்து நாங்களாம் இந்த மாதிரி பனை மரத்தில் வந்து பணம் ஊர்களில் காடுகள் போகும்போது பனங்காய் கீழே விழுந்திருக்கிறத எடுத்து அதை வந்து சுட்டு சாப்பிட்டுட்டு, சரிங்களா, அந்த குட்டையை வந்து அப்படியே சும்மா விளையாட்டு போல் எங்கேயா பக்கம் முக்கி போட்டு வருவோம், அது முளைச்சா முளைச்சிட்டப்பா அப்படின்ட்டு. இதெல்லாம் நான் சின்ன வயசில் அறியாத வயசில் ஒரு 7 வயசு 8 வயசு 10 12 வயசுக்குள்ள அந்த காலத்தில் நான் செஞ்ச விஷயங்களை தான் யோசித்து உங்களுக்கு பரிகாரமாக கொடுத்துட்ருக்கிறேன். செஞ்சு பாருங்கள், வாழ்க்கையில் வந்து கண்டிப்பாக சனி பகவான் மட்டுமல்ல எந்த கிரகத்தாலும் உங்களுக்கு வந்து தொல்லை இருக்காது, இயற்கையே உங்களுக்கு சாதகமாக செயல்படும். இயற்கை சாதகமாக செயல்பட்டு அப்படின்னா இறைவன் உங்கள் கூடவே இருக்கான்னு அர்த்தம், சரிங்களா? சரி, எல்லோருக்கும் என் தாய் முத்தாரம்மனார் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். நன்றி, வணக்கம்.